ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு கியூட் பாய்ஸ் சுற்றி சோசியல் மீடியா ஐகான்ஸ் அப்படி ஸ்மோக்கிங் எஃபெக்ட்ல நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸ், இன்னும் அந்த ஃபோட்டோவில் நம்ம ஃபேஸை கூட அந்த மாதிரி அட்டாச் பண்ணி இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி நம்மளுடைய சோசியல் மீடியா ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு செம்மையாக கற்றுக்கிட்டலாம். அது எப்படி தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் நம்ம காப்பி பண்ணி மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்ற அந்த வெப்சைட்ல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் செஞ்சு அந்த ப்ராம்ப்ட் அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் எங்கே போய் எடுக்கணும், இதில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது அப்புறமா சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயோட டிஷர்ட்ல என்ன நேம் எழுதிருக்கணும் அப்படின்ற நேமை நம்ம வந்து இதில் வந்து எடிட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் எக்ஸாம்பிள் என் நேம் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், உங்களுக்கு இதில் என்ன நேம் அந்த பாயோட டிஷர்ட்ல வேணுமோ அந்த நேம் இதில் வந்து எடிட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்துக்கிறேன். சஞ்சய் அப்படின்னு எழுதிருக்கிற மாதிரியான அல்ட்ரா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சூப்பரான இமேஜஸ் நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியில் இருக்கு. ஸோ தேவையான இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு 3 dot கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ப்ராம்ப்ட் நம்ம காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி இதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சஞ்சய் நான் கொடுத்துருந்தேன், இப்போ வந்து ராகுல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ப்ளூ கலர் கூடி நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கிரீன் கலர், இப்போ நம்ம பார்க்கறது வந்து ப்ளூ கலர். கொடுத்த ஒரு சில செகண்டில் நமக்கு ப்ளூ கலர் ஹூடியில் அல்ட்ரா HD குவாலிட்டியில் ஒரு பையன் அப்படி நிற்கிற மாதிரியும், ஸோ அவனை சுற்றி சோசியல் மீடியா ஐகான்ஸ் செம்ம குவாலிட்டியில் இருக்கிற மாதிரியான இமேஜஸ் நமக்கு ஜெனரேட் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நேமை வந்து நமக்கு தேவையான நேமை கொடுத்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னோட நேம் இதில் வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு நவீன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் உங்களோட நேம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுத்து இமேஜ் ஜெனரேட் பண்ணி டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரெட் அண்ட் கிரீன் கலர் கூட்டி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கமெண்ட் கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிரியேட் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு சில செகண்டில் செம்ம அல்ட்ரா குவாலிட்டியில் ரெட் அண்ட் கிரீன் கலர் ஹூடியில் அழகான க்யூட்டான பாய் நமக்கு இருக்கிற மாதிரி சுற்றி சோசியல் மீடியா ஐகான்ஸ் செம்ம குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி என் இமேஜஸ் நம்ம ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜெனரேட் பண்ண இமேஜஸில் ஒன்று. ஸோ இந்த பாயோட ஃபேஸில் நம்ம ஃபேஸ் அட்டாச் பண்ண, அதாவது என்னோட ஃபேஸ் அட்டாச் பண்ணால் இப்படி தான் இருக்கும். பார்க்கவே அல்ட்ரா குவாலிட்டியில் HD முறையில் பக்கா ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறது. இதை மாதிரி நாம் ஜெனரேட் பண்ணுற எந்த ஒரு ஏ இமேஜஸ்லையும் நம்ம ஃபேஸை எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிடுங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்கே போய் காப்பி பண்ணுறது அப்படின்னா உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு tnshorts.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் சைட்டில் உள்ளவர் பேருங்க, மேலே சர்ச் பாக்ஸில் சோசியல் மீடியா ஐகான்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ளால பேருங்க, அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கும் கிரீன் ஹூடி ப்ராம்ப்ட் அப்படின்னு. ஸோ அது கீழே இங்கிலீஷ் எழுதிக்கூடிய ப்ராம்ப்ட காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய கோ டு பிங் ஏ அந்த ப்ளூ கலர் பட்டனை தட்டினா ஆட்டோமேட்டிக்கா அது காப்பி ஆகி உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் வெப்சைட்ல போய் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதுக்கு இந்த 3 dot கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க, அப்பதான் இதுல வந்து இமேஜஸ் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கல வரும்போது கிரே ஹூடிகள் அதுக்குள்ள ப்ராம்ப்ட் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கல வரும்போது ரெட் அண்ட் கிரீன் அதுக்குள்ள ப்ராம்ப்ட் இருக்கும். இதை நீங்க காப்பி பண்ணி இமேஜஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.